இந்த பிரபஞ்சம் நாம் அறியாத பல ரகசியங்களை உள்ளடக்கியது. அவற்றை அறிந்தவர்களே சித்தர்கள். கண்கள் உடல் உறுப்புகளிலேயே சிறந்தவை, அழகானவை என்பது நமக்கு தெரியும். அந்த கண்களின் சக்தி குறித்து சித்தர்கள் கூறும் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். நாம் காலையில் எழுந்தவுடன் நம்முடைய இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என சித்தர்கள் முதல் தற்காலத்தில் வாழும் விவரமறிந்த பெரியவர்கள் வரை சொல்லி வருகிறார்கள். ஏன், எதற்கு என்று கேட்காமலேயே நம்மில் பலரும் அதை பின்பற்றி வருகிறோம். கண்களை பற்றி அறிய வேண்டிய முக்கியமான ரகசியம் ஒன்றை சித்தர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்பார்கள். மற்றவர்களின் கண் பார்வைக்கு சக்தி இருக்குமானால் அதே சக்தி நம்முடைய பார்வைக்கும் நிச்சயமாக இருக்கும். மற்றவர்கள் கண்பட்டால் கெடுதல் நேரும் அல்லது தீமைகள் வந்து சேரும் என நாம் நம்புகிறோம் அல்லவா? அதே அளவிற்கு நம்முடைய பார்வைக்கும் சக்தி இருக்கிறது. அதை நல்ல விதமாக பயன்படுத்த முடியும் என்கிறார்கள் சித்தர்கள். கண்களே மனத்தின் நுழைவாயிலாக திகழ்கின்றன. கண்களின் வழியாக நாம் பார்க்கும் ஒரு காட்சி நம் மனத்தில் நல்ல எண்ணங்களையும் தோற்றுவிக்கலாம் அல்லது தீய எண்ணங்களையும் தோற்றுவிக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம் மன ஓட்டங்களை கண்கள் வெளிப்படுத்திவிடும். சித்தர்கள் கூறும் முக்கியமான ஒரு விஷயம், கண்கள் நெருப்பை வெளிப்படுத்தும் சக்தி உடையவை என்பதுதான். இதைத்தான் நாம் சாதாரணமாக கண் எரிச்சல் என்கிறோம். கண் திருஷ்டி என்று சொல்லப்படுவதும் கண்களின் நெருப்பினால் ஏற்படுவதுதான். திருஷ்டி என்ற சொல்லுக்கு தமிழில் பார்வை என்று பொருள். பகல் முழுவதும் விழித்திருந்துவிட்டு இரவிலே நாம் உறங்குகிறோம். நாம் உறங்கும் பொழுதில் எண்ணங்கள் ஓய்வு நிலைக்கு செல்ல மனம் அமைதியடைகிறது. கண்களை மூடி நாம் தூங்கும் நேரத்தில் நம் அக்னி சக்தியானது கண்களின் வழியாக வெளியே செல்லாது. தூங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும்போது சூடு உண்டாகிறது. அந்த சூட்டோடு கைகளை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ளும் போது அந்த சூடு கண்களின் நெருப்பினை கிரகித்து நமக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும். இந்த கண்ணின் நெருப்பு நமக்கு மிக மிக முக்கியம். இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு தருகிறது. உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும்போது கண்கள் செரிமான சக்தியை ஏற்படுத்துகின்றன. சாப்பிடும்போது கண் பார்வை சாப்பிடும் உணவின் மீதே இருக்க வேண்டும். தொலைக்காட்சி பார்த்து கொண்டோ, புத்தகம் பார்த்து கொண்டோ, புறர்முகம் பார்த்து பேசிக்கொண்டோ உணவின் மீது கவனம் செலுத்தாமல் சாப்பிட்டால் வயிற்றில் முறையான செரிமானம் நடக்காது என்கிறார்கள் சித்தர்கள். ஆலயங்களில் தரப்படும் பிரசாதங்களை கண்களில் ஒற்றிக்கொண்டு அதன் பின் உண்ண வேண்டும் என்பதும், சாப்பிடும்போது உணவின் மீது கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வதும் இதனால்தான். கண்களின் ரகசியத்தை உணர்வோம். தெளிந்த அறிவுடன் மனித வாழ்க்கைக்கான இனிய வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கும் சித்தர்களை போற்றுவோம்.